கம்யூனிகேஷன் சீக்ரெட் 5 இன்ட்ரோடியூசிங் அதர்ஸ். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம இருந்திருப்போம். ஏன்னா அப்போந்தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான மனித பண்பு. ஒருத்தரை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் மீனிங் கன்வே ஆகும்னா, இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இன்னும் நிறைய பேர் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன், இவங்க மேலே நான் மரியாதை வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீனிங்லாம் கன்வே ஆகும். எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா, நம்மளுக்கு தான் அவங்கள பற்றி தெரியும். ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகலாம், ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலிமா க்ரியேட் ஆகலாம், கொலாபரேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா, நம்ம வேகமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இவர் பேர் இது, இவர் பேர் இது, இவர் இந்த வேலை பார்க்காரு, அவர் அந்த வேலை பார்க்காரு அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிக்காமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்து ப்ராப்பரான மீனிங்ஃபுல்லான இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கணும். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு ரெண்டு பேருக்குள்ளேயுமே அவங்க மனசு குளிர்ந்திருக்கணும். என்னெல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்களோ அதை சொல்லலாம், அவங்களோட பாசிட்டிவான குவாலிட்டிஸை நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு உண்டான தனித்திறமைகள் நம்ம வந்து சொல்லலாம், எதை நோக்கி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சிம்பிள், அவங்க வாழ்க்கையில் எது முக்கியத்துவமாக பார்க்குறாங்களோ அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி மற்றவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அல்லது நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்த நல்ல விஷயங்களை மென்ஷன் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இதோடு சேர்த்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இருக்கிறத சொல்லணும், பொருந்துறத சொல்லணும், உண்மையை சொல்லணும். எந்த அளவுக்கு மிகைப்படுத்தினா சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் சொல்லணும். இல்லாததை நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சனை பார்க்கறது வந்து ரேர். நல்ல கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவார். வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த பர்சனுக்கு பொருந்துற மாதிரி ப்ராப்பரான இன்ட்ரோடக்ஷனை கொடுங்க. இதனால் நடக்க போகிற இம்பாக்ட் வந்து நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது. சின்ன விஷயம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, இது கிரியேட் பண்ணுற இம்பாக்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். இது வரைக்கும் அவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் ஆஃப்டர் இந்த 15 செகண்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதை வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ஆளுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், பாண்டிங், கனெக்ஷன் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக மாறும். அண்ட் ஃபைனலி, சிம்பிள் சயின்ஸ், நம்ம வந்து மற்றவங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை கொடுக்குறோம். கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. நமக்கு தேவையான ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ளெக்ட் ஆகி எங்கேருந்து வரலாம் தெரியாது, ஆனால் நம்மளை தேடி வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அன்டில் நெக்ஸ்ட் ஆடியோ சம்மரி, நான் உங்கள் மிதுன், சி கியூப் சேஞ்ச் மேக்கர்.